ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இது எங்கள் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இழந்த வடகம் தாங்க நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இழந்த வடகம் பறிக்கிறதுக்கு இந்த நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா இழந்த மரங்கிறது நிறையாவே இருக்குதுங்க இழந்த பழம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்து தான் அது வந்து காய்க்கும் ஏன்னா இழந்த பழம் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உடம்புக்கு குளிர்ச்சி தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காய் அதனால் வெயில் காலத்தில் தான் அது நல்லா காய்க்கும் அந்த நான் அந்த சமயத்தில் நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கும் நம்மளுக்கு ரொம்ப குளிர்ச்சி இது வந்து இந்த இழந்த பழம் பறிக்கிறதுக்காக நான் வந்து வந்திருக்கேன் மரத்தில் பார்த்திங்கன்னா பூரா காய் அவ்வளோ நிறைய இருந்துச்சுங்க நம்ம வந்து கிளையை உதுத்து விடும்போதே பார்த்திங்கன்னா பழம் அவ்வளவு கீழே விழுந்துருந்துச்சு இழந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இழந்த பழம் ரொம்பவுமே நல்லதுங்க ரொம்ப ரொம்ப ஞாபக சக்தி கொடுக்கக்கூடிய காய் வந்து இழந்த பழம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கிட்ட வெளியில எல்லாம் பார்த்திங்கன்னா இழந்த பழம் இழந்த வடகம்லாம் நிறைய விற்பாங்க இல்லையா அது எதுக்காகன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு இழந்த பழம் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஸோ இது வந்து சீசனுக்கு தான் வரும் இந்த கிடைக்கிற இந்த சீசன் அப்போ வந்து நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கணும் ரொம்பவும் இயற்க தந்த ரொம்ப அற்புதமான சொன்னால் அது இழந்த பழமும் ஒன்று தாங்க நிறைய இருக்குது அதில் வந்து இழந்த பழமும் ஒன்று அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது ஸோ இதில் வந்து கால்சியமும் அதிகமாக இருக்குது இழந்த பழத்தில் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கெல்லாமே நல்லா வளர குழந்தைகளுக்கு அல்லது வயசானவங்க இந்த மாதிரி அவங்க எல்லாமே சாப்பிடும்போது அவங்களுக்கு எலும்புகளுக்கெல்லாமே ரொம்பவுமே நல்லது இழந்த பழம் சாப்பிடும்போது நான் வந்து இழந்த பழம் வந்து சூப்பராக பறிச்சிட்டேன் இந்த மாதிரி எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இழந்த பழம் பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க இதில் வந்து நம்ம இழந்த வடகம் செய்வோம் வீட்டுக்கு போய்ட்டு ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து இது இழந்த பழத்தை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இழந்த பழத்தில் பொதுவாகவே உள்ளுக்குள்ளே தானாகவே புழுவெல்லாம் நிறைய இருக்குங்க அது இருந்ததுன்னா அந்த வந்து தண்ணியில் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு போட்டு வைக்கும்போது அந்த புழுவெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ அதை நம்ம நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இதை வந்து நான் அல நல்லா அலசிட்டு ஒரு கிணத்துக்கு மாற்றிட்டேன் இதை வந்து ஒரு ஜாரில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை பல்ஸ் மோடில் சுற்றி எடுக்க போகிறோம் எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் சுற்றி எடுக்கும்போது அதோட கொட்டை தனியாக இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி அரைச்செடுக்கும்போது இந்த மாதிரி நான் எல்லா ப பழத்துகளையும் சேர்த்துட்டு நான் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற கொட்டைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதோடய இதை மட்டும்தான் நம்ம இழந்து விளக்கம் செய்ய போகிறோம் ஏன்னா கொட்டை வந்து இதில் நல்லாவே பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வாய்க்கு கடிப்படும் அதனால் இந்த மாதிரி பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துகிட்டு அதோடய கொட்டைகளை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு சதப்பகுதியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் தான் நம்ம இழந்த வடகம் செய்ய போகிறோம் ஸோ இந்த மாதிரி நான் கொட்டைகள் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ அதோடய சதைப்பகுதியும் இந்த மாதிரி கொட்டைகளும் தனியாக நான் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு சின்ன ஜாரில் சேர்த்துட்டு அந்த இழந்த பழத்தை இது கூட நம்ம வந்து இனிப்புக்காக கரும்பு சர்க்கரை நான் வந்து சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை அது வந்து நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துப்போம் இந்த இழந்த பழத்துக்கு இனிப்பு புளிப்பு காரம் இது எல்லாமே கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் கொஞ்சம் புளி அந்த புளிக்கு தகுந்த மாதிரி காரம் இனிப்பு எல்லாமே வந்து நிறைய இருக்கும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இதை வந்து நான் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு புளிப்போ காரமோ ஏதாவது பத்துலனா அதுவும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்செடுத்து லாம் இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு கீழே வந்து ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை ஒரு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம கீழே போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளை இக்க எடுக்கிறக்கு தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வரும் அதுக்காக நான் வந்து இப்படி போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம அரைச்சதை இந்த மாதிரி தட்டில் சேர்த்துட்டு நான் மறைச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டில் சேர்த்துட்டேன் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் ஒரே ஷேஃபாக வர மாதிரி சமன்படுத்திக்குவோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரே மேலாப்பில் ஒரே ஷேஃபாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே ஒரு அது மேலே போட்டு ஒரு கிண்ணத்தை வச்சு அதை வந்து ஷேப் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணி நம்ம ரெண்டு நாள் அல்லது ஒரு நாலு நாள் காய வச்சு எடுக்கும்போது ஆறு எல்லாமே கெட்டே போகாதுங்க சூப்பராக இருக்கும் ஆனால் ஆறு மாதத்து வரைக்கும் நம்மளுக்கு இந்த இறந்த வடகம் வராது சீக்கிரம் காலி பண்ணிடுவோம் ஆனால் பார்த்திங்கன்னா செஞ்சு வைக்கும்போது ஆறு மாதத்து வரைக்கும் கெட்டு போகாதுங்க வந்து சூப்பரான நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வந்து கடையில் விற்கிற மாதிரியே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இந்த இழந்த வடகம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இழந்த பழம் வந்து கடையில் விற்றுதுன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வீட்லேயே இந்த மாதிரி இழந்த வடகம் செஞ்சு வச்சுக்கும்போது போது நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம அடிக்கடி எடுத்து சாப்பிட்லாம் இழந்த பழம் இழந்த வடகம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து தட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன் ரெண்டு நாள் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி கலர் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்களா ரெண்டு நாள்லேயே இவ்வளோ காய்ஞ்சிருச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சு நம்ம டப்பாவில் போட்டுச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருந்தது நீங்கள் இழந்த பழம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கி செஞ்சு இந்த மாதிரி நம்ம கடையில் விற்கிற ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க நம்மளோட இழந்த வடகம் சூப்பராக வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்